வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கணிதன். இதுவரைக்கும் சம்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்டில் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறதுனா பெர்சன்டேஜ். சரிங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன். மதுரை, தஞ்சாவூர், காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டத்திலும் எங்களது வகுப்பு நடந்து முடித்து விட்டுட்டேன். அடுத்ததாக தருமபுரியில் இப்பொழுது சனி ஞாயிறு வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு சனி ஞாயிறு வகுப்புகள் நடைபெறும். அடுத்ததாக விழுப்புரத்தில் நடைபெற உள்ளது. மேலும் ஒரு தகவல், ஆன்லைன் வகுப்பும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டாம் பேஜ், செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேலும் தகவல் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்பொழுது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எடுத்து அடுத்த சமூக போகலாம். தேங்க்யூ சார். நீங்கள் சார், உண்மையிலேயே மேத்ஸ் எனக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு தெரியல. ஓகே, உங்கள்கிட்ட டீச்சிங் வந்த பின்னாடி தான் எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள், அதாவது ஒரு கணக்கை வந்து எட்டு வரை இருக்கிற லைனுக்கு ரெண்டே லைனில் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியுமான்றது இத்தனால எனக்கு வந்து தெரியலைங்க. கண்டிப்பாக ஆக்சுவலி நீங்கள் என்னுடைய டீச்சிங் மூலமாக தான் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். உண்மையிலே இந்த மெத்தடு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இத்தனை வருஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க சார், வந்து சொல்லுங்கள் சார். நான் வந்து உட்காந்து பேசுங்க. 13 வருஷமா ஒரு டீச்சரா இருக்கேன் சார். ஓகே சார். ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. அப்படியே அப்ளை பண்ணிட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்க மீம்ஸை பார்த்து அதுக்கப்புறம் தான் சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்தேன். இங்கே வந்தவொடனே தான் மேக்ஸ் எல்லாம் என்ன எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே சார், தேங்க்யூ. வாட்ஸ்அப் குரூப் பார்த்து வந்தான், நல்லா இருந்தது. இங்கே வந்து அதை ஒரு பெட்டராக இருக்கு. ஓகே, கொஞ்சம் சிலிண்டர் எப்படில பாத்துட்டேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சவுண்ட் டவுன் பிளீஸ். மீன்ஸ் பாத்துட்டு தான் வந்தோம். ஓகே. சிம்பிளிஃபிகேஷன்லாம் பாக்கும்போது ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு சம்ஸ் பாக்கும்போது. நான் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமான சம்ஸ் கூட ஈஸியா போறது பிட்ஸ் நல்லா இருக்கு. ஓகே சார், थैंक यू. थैंक यू மேம். நீங்க சரிங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு சார்? இது மாதிரி எவ்வளவு இன்ஸ்டிடியூட் போய் இருக்கறேன். ஓகே. ஆனா வந்து இந்த அளவுக்கு சிம்பிளா யாரும் தெரி படிக்கிறது இல்ல சார். ஓகே. சார், நான் சயின்ஸ் குரூப் படித்தேன் சார். ஓகே. மேக்ஸ் என்னால் போடவே முடியல. நான் எந்த அளவுக்கு எளிமையாக இருக்குன்னு நினைக்கல சார். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே. டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ண அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. சார், யூடியூப் சேனல் பார்த்து தான் சார் நான் போங்க. ஓகே. இப்போ வந்து எளிமையாக இருக்குது சார், மேக்ஸ் போகிறது எளிமையாக இருக்குது. இது வந்து எனக்கு மட்டும் கிடைக்கூடாது, ஏன்னா என்னுடைய மாவட்டத்தில் வந்து நீங்கள் லாஸ்ட் ஃபோர்த்து சொன்னீங்க, லாஸ்ட் மாவட்டம்ட்டு அதுக்கு வந்து என்ன ஒரு முயற்சி எடுத்து என் பெற்ற இன்பம் மையகம் பெருக அந்த மாதிரி வந்து எல்லா மக்களும் எங்களுடைய மாவட்ட மக்கள் வந்து முன்னிலைமை வரணும், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. உங்களோட சார், மேக்ஸ் வந்து வேகமாகவும் விரைவாகவும் போகிறது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு. 25 மார்க் கொஷின் வந்து ஒரு 40 மினிட்ஸ் போடுறதே வந்து இப்போ 20-25 மினிட்ஸில் போடுற மாதிரி ஈஸியாக இருக்கு சார். நல்லாயிருக்கு சார். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மீம்ஸை பார்த்து தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே. அந்த மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஷார்ட்கட் நிறையா போட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறாங்களா அந்த மாதிரி மீம்ஸ்லாம் பார்த்துட்டா ஷார்ட்கட் இருக்குனாங்க. அங்கிட்ட எங்கள் குரூப்பே ஒரு 5 பேர் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு 3 வருஷம் படிச்சுட்ருக்கோம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஷார்ட்கட்டும் பார்த்தீங்கன்னா பேசிக் சம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பசங்க யாரும் வரவும் இல்லை. நான் போய் பார்க்குறேன், நான் பேசிக் 10th மேக்ஸை விட்டுட்டேன். ஸோ போய் பார்க்குறேன்னு சொல்லி வந்தேன். ஸோ பேசிக்லேருந்து அதர்வைஸ் டஃப் ஆன் சம் ஆல்சோ மேக்ஸ் ஷார்ட்கட் சூப்பராக போடுறீங்க. மேக்ஸ் இருந்தால் அந்த பயம், 13 மார்க், 12 மார்க், 10 மார்க் இருந்த பயம் கண்டிப்பாக 20 பண்ணலான்ற கான்ஃபிடன்ட் இருக்குது. ஸோ சார், நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கிறேன். மேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் இந்த டிஎன்பிசியே படிக்கலான்ட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. பாஸ் பண்ணிடலாம் ஒரு நம்பிக்கை. நந்தினி, நான் எம்எஸ்சி பிஎட் பண்ணியிருக்கேன். எனக்கு மேக்ஸ் போடுவேன், பட் ஆனால் இவ்வளோ ஷார்ட்டாக போடுவது என்னாலே நம்ப முடியல. ஒரு கொஸ்டின் நீங்கள் நடத்தினீங்கனாவே அடுத்த கொஸ்டின் எப்படி வரும், என்ன ஸ்டெப் வரும் அப்படின்னு எங்களால் கேதர் பண்ண முடியும். உடனே போட முடியுது ஒரு கொஸ்டின் சொல்கிறதுக்கு முன்னே. பாருங்கள், ஒரு பேனாவை 4% நஷ்டத்திற்கு விற்கிறார். அதன் விலையை ரூபாய் 6 அதிகப்படுத்தி இருந்தால் அவருக்கு 4% லாபம் கிடைக்கும் எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பார்த்தோன்னா ஒரு பேனாவை விற்கிறப்ப 4% நஷ்டத்தில் விற்கிறார் அப்படின்னா 100% அதோட அடக்க விலையாக இருக்கும். ஆனால் 4% நஷ்டத்தில் விற்றோம்னா 96% அவர் விற்றுப்பார். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, 6 ரூபாய் அதிகப்படுத்தி இருந்தால் 4% லாபம் கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ 6 ரூபாய் அதிகப்படுத்தி இருந்தால் 4% லாபம்னா 100% அடக்க விலை, 4% லாபம்னா 104% அவர் விற்றுக்கணும். ஓகேங்களா? 96% அதாவது 4% நஷ்டத்தில் விற்றுருந்தா 96% விற்றுப்பாரு. 4% லாபத்தில் விற்றுருந்தா 104% விற்றுப்பார். ஏன்னா 100% அடக்க விலையாக இருக்கும், ப்ளஸ் 4% கூட எக்ஸ்ட்ரா வச்சா விற்றா தான் 4% லாபமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது 96%லேருந்து ஒரு 6 ரூபா அதிகப்படுத்தினா 104% மாறுது. அப்படின்னா அதோட அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 96%லேருந்து 104% போகிறதுக்கு 8% கூடுது. ஓகேங்களா? அப்போது பெர்சன்டேஜில் 8 கூடுது, ஆனால் ரூபாயில் 6 அதிகமாக இருக்குது. அப்போ 8%ன்றது 6 ரூபாய்க்கு ஈக்குவல்.
ஓகே. இப்போ அடக்க விலை வேணும் நம்மளுக்கு. நம்ம எப்பவுமே அடக்க விலையை 100% வச்சுக்கணும். அப்போ 100% நான் எவ்வளோனே தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்சது நான் 8% 6 ரூபா. இந்த பக்கம் பெர்சன்டேஜ் இருக்கணும், இந்த பக்கம் அமௌண்ட் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ 8% 6 ரூபா. இதை எப்படி கேன்சல் பண்ணோம்னா, 100 எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம், 100 கேன்சல் பண்ணலாம், 8 கேன்சல் பண்ணலாம், 6 கேன்சல் பண்ணலாம். நேராக இந்த மாதிரி நேராக தான் கேன்சல் பண்ணணும். ஆனால் கிராஸாக மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 6 100 கேன்சல் பண்ணக்கூடாது, பெருக்கணும், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 8 வச்சு அடிக்கிறேன், 2 × 8 25 × 100. மறுபடியும் இங்கே 2 இருக்கும், 2 வச்சு 6 அடிக்கலாம், ஏன்னா நேராக தான் இருக்குது, கிராஸாக தான் அடிக்கக்கூடாது, ஓகேங்களா. 1 2 3 2 6 வேறு எதாவது அடிக்க முடியும் பார்த்தோம்னா முடியாது. அப்போ எக்ஸ் இருக்குது, எக்ஸ் கிராஸில் 1 இருக்குது, 1 × எக்ஸ் 25 கிராஸில் 3 இருக்குது, 25 × 3 75. அப்போ அதோட அடக்க விலை என்னவாக இருக்கும்னா 75. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒருவர் ஒரு பொருளின் விலையை ரூபாய் 9 அதிகப்படுத்தி இருந்தால் லாபமானது 4%-லிருந்து 6%-ஆக அதிகரிக்கிறது எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருளோட விலையை 9 ரூபா அதிகப்படுத்தினா லாபம்ன்றது 4%-லிருந்து 6%-ஆக கூடுது, ஓகேங்களா. அப்போ ஸ்டார்டிங்கில் அவர் விற்கிறப்ப 4% லாபத்தில் விற்றுப்பார், அதுக்கப்புறம் 9 ரூபா அதிகப்படுத்தினா லாபம் 6%-ஆக மாறுது அப்படின்றாங்க. அப்படின்னா அடக்க விலை என்ன மாதிரிக்குன்னு கேட்டாங்க. அப்போது அவர் விற்கிறவன 4% லாபத்தில் ஸ்டார்டிங்கில் விற்றுருந்தார்னா அவர் 104%-ல் விற்றுப்பார், ஏன்னா 100% அடக்க விலை ப்ளஸ் லாபம் 4%. அப்போ 104%-ல் விற்றா தான் அவருக்கு 4% லாபம், ஓகேங்களா. அடுத்து இதில் 9 ரூபா அதிகப்படுத்தினா எத்தனை பெர்சன்டேஜ் அதிகரிக்குது, 6% மாறுதுன்றாங்க. லாபம் 4% அந்த லாபம் 6% மாறுதுன்றாங்க. அப்போ 106%-ல் அவர் வித்துருக்கணும், 6% லாபம் வரணும்னா அவர் 106%-ல் வித்துருக்கணும். அப்போ 104-லேருந்து 106 போகுது. சரி என்ன அப்படினா எத்தனை பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு, 2% அதிகமாக இருக்கு. ரூபாயில் பார்த்தோன்னா நான் 9 ரூபா அதிகரிச்சா தான் 2% அதிகமாகுது, ஓகேங்களா. 9 ரூபா அதிகமடிச்சுன்னா 4% லாபம் இருந்தது 6% மாறுது. அப்போ 2% அதிகமாக இருக்கு, ரூபாயில் பார்த்தோன்னா 9 ரூபா அதிகமாக இருக்கு. இப்போ கீழே பெர்சன்டேஜில் 2 ரூபாயில் 9. அப்போ 2%ன்றது எதுக்கு ஈக்குவல்னா 9 ரூபாய்க்கு ஈக்குவல். அப்போ அடக்க விலை என்னன்னு கேட்டாங்கன்னா, அடக்க விலையை நம்ம 100% வச்சுக்கிடுவோம் எப்பயுமே. இப்போ 100% நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், நம்மளுக்கு தெரிஞ்சது நான் 2% 9 ரூபா. இங்கிட்ட பெர்சன்டேஜ் இருக்கணும், இந்த சைடு பெர்சன்டேஜ் இருக்கணும், இந்த பக்கம் அமௌண்ட் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ எப்பயும் மேலே ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணணும், கிராஸாக வந்து மல்டிபிள் பண்ணணும், கிராஸாக வந்து கேன்சல் பண்ணவே கூடாது, ஓகேங்களா. இப்போ 1 2 50 2 100 வேறு எதாவது அடிக்க முடியுமான்னு பார்த்தோம்னா முடியாது. அப்போ எக்ஸ் கிராஸில் 1 இருக்குது, 1 × எக்ஸ் 50 × 9 450. ஸோ அதை அடக்க விலை 450. தட்ஸ் ஆல்.